தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே, நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இரண்டு வகை திட்டங்களை வந்து அறிமுகம் செய்திருக்கிறாங்க. ஸோ ஒரு திட்டம் வந்து சோதனை ஓட்டத்தில் இருக்குது, இன்னொரு திட்டம் அடுத்த மாதத்தில் செயல்பட போகிறது. ஸோ இதற்கு எல்லாமே இப்போ வந்து டெமோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன திட்டங்கள் தான் அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, இதனால் யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வந்து முதல் திட்டத்தை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தை தமிழக அரசு கடந்த 23ஆம் தேதி அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது வந்து எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு எல்லா துறைகளிலும் சரியாக வந்து சேவை கிடைக்கிறதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சேவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இதற்காக கள ஆய்வாளர்கள் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத குறித்து சொல்லக்கூடிய திட்டம் தான் இது. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து வருங்காலத்தில் வந்து களத்தில் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறத மாற்றக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க அப்படி தான் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களை தேடி உங்கள் ஊரில்ங்கிற திட்டத்தை வந்து களத்தில் முதல்வருங்கிற திட்டமாக வருங்காலத்தில் மாறலாம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு ஹெட்லைனில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மக்களுக்கு வந்து எல்லா திட்டமும் முழுசாக கிடைக்கணும், அதில் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. ஸோ அதற்காகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த திட்டம் வந்து யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்க பார்த்தீங்களா, கலெக்டர். ஸோ அவங்க தலைமையில் தான் இது நடக்க போகுது. இது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மண்டே பெட்டிஷன், அதாவது திங்கக்கிழமை வந்து மனு கொடுப்பாங்க கலெக்டர் ஆஃபீஸில். ஸோ அந்த பெட்டிஷன்லாம் வாங்கி அவங்க அதற்கான பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்தந்த கிராமத்துக்கு தேவையான எல்லா முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் வந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க போய் பார்த்து டைரெக்டாக போய் பார்த்து அதுக்கெல்லாமே சொல்யூஷன் சொல்லணும் அரசு இடத்துல. இந்த திட்டம் யாரால் நடைமுறைப்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் தான் இதில் ஹெட் ஆகிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி வந்து மண்டே பெட்டிஷன் கொடுப்பாங்க, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து திங்கக்கிழமை ஏதோ ஒரு வந்து மனு அளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மனுக்கள்லாம் வாங்கி அதற்கான தீர்வுகளை கொஞ்ச நாள் டிலே ஆகும். ஸோ அதனால் அதற்கான தீர்வுகளை சரியாக நடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா, உங்களை தேடி உங்கள் ஊரிங்களை அந்த ஸ்கீமில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அதாவது கலெக்டரும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள், அதாவது ஏதாவது மாதத்தில் ஒரு நாள் வந்து ஒவ்வொரு தாலுகா, எந்தெந்த தாலுகா இருக்கோ அந்தந்த தாலுகாவில் போய் தங்கணும். ஸோ தங்கி அந்த ஏரியாவில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் வந்து குறைகள் எல்லாம் கேட்டு மக்களிடத்துலேருந்து கேட்டு அதற்கான சரியான தீர்வு அளிக்க வேண்டும். ஸோ இதுதான், இதுக்கு முன்னாடி மண்டே பெட்டிஷன் வந்து கலெக்டர் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ எல்லோரும் கொண்டு போய் மனு கொடுப்பாங்க. ஆனால் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில்ங்கிறதுனால அவங்களே டைரெக்டாக நம்ம ஏரியாவுக்கு வராங்க. ஸோ நம்ம ஏரியாவுக்கு வரும்போது நம்ம போய் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த மனுக்களை அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அதற்கான அவங்க தீர்வு, சரியான தீர்வு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட நோக்கம், சரிங்களா? ஸோ இது வந்து முதல் திட்டத்தை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள திட்டம்தான், மக்களுடன் முதல்வர். ஸோ இந்த திட்டம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இன்னும் அடுத்து இது வந்து இப்போ சோதனை ஓட்டத்தில் இருக்குது. இப்போ எல்லா மாவட்டத்திலும் கிடையாது, குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் தான் இப்போ அது சோதனை ஓட்டத்தில் இருக்குது. ஸோ இன்னும் வருங்காலத்தில் எல்லா மாவட்டத்திலையும் அது கொண்டு வருவாங்க. அதனால் மக்களுடன் முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான், உங்களை தேடி உங்கள் ஊர்கள் போல தான். ஸோ அந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் கலெக்டர் வருவாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் குறைகளை, மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான். ஸோ அதில் வந்து எவ்வளோ நாளும் சொல்லலை. ஆனால் இந்த மக்களுடன் முதல்வருங்கிற இந்த ஸ்கீமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகராட்சிகள் தோறும் வந்து கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து மக்களுடைய குறைகளை அவங்க சொல்லும்போது, அதை மனுவாக கொடுக்கும்போது, அந்த மனுக்களுக்கு 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கான தீர்வு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட ஒரு முக்கியத்துவம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 துறைகளை, அதாவது 12 துறைகளை உள்ளடக்கியது, 34 சேவைகளை வந்து பொதுமக்களுக்கு வழங்குறாங்க, சரிங்களா? ஓகே நேர்களே, நம்ம இரண்டாவது திட்டத்தை பார்ப்போம். ஆனால் இந்த திட்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ இதில் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க,
சலுகைகளா, திட்டத்தில் என்ன சலுகைகள் அப்படின்னு பார்க்குறீங்களா? கட்டாயம் உண்டு. கண்டினியூவாக நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த திட்டத்தில் வந்து கம்ப்ளைண்ட் அதாவது மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டு அந்த மனுக்கள் என்றைக்கு பெறப்படுகிறதோ அதிலிருந்து 15 நாளைக்குள்ளே அந்த குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும். ஸோ அப்படின்னு இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா இன்னும் வரலை. ஸோ இப்போ தான் வந்து டெமோவில் இருக்குது, சில 1-2 மாவட்டத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. இது இப்போ எல்லா மாவட்டத்திலையும் வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 1-2 மாவட்டத்தில் இப்போ டெமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் ஆகாத பட்சத்தில் பாக்கி எல்லா இடத்துலையுமே இதை கொண்டு வருவாங்க. அதற்கு தான் இப்போ சோதனை ஓட்டத்தில் இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட 14 துறைகளுக்கு கீழே ஒரு 33 சேவைகளை இவங்க வந்து உடனே தீர்வு செய்து கொடுக்காங்க. அதாவது 15 நாளைக்குள்ளே இலவச மனையாக இருக்கலாம், அதாவது வீட்டு மனைப்பட்டாவாக இருக்கலாம், இலவச வீடாக இருக்கலாம், ஸோ முதியோர் பென்ஷனாக இருக்கலாம், இப்படிப்பட்ட முக்கியமான அத்தியாவசிய சேவைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் மனுக்கள் கொடுத்தீங்கன்னா அதற்கு ஒரு 15 நாளில் எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியத்துவம். அது மட்டும் கிடையாது, இதில் ஒரு பலன் அதாவது நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நம்பர் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன அரசு சேவைகள் பயன்படுத்துகிறீங்களோ, அதாவது இப்போ ஒரு இ சேவை மையத்துக்கு போகிறீங்க, ஒரு வருமான சர்டிஃபிகேட்டோ, ஒரு ஜாதி சர்டிஃபிகேட்டோ, ஒரு இருப்பிடச்சான்றதுலோ ஏதாவது ஒரு சேவை அதில் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ நார்மலாக வந்து ஒரு வருமான சர்டிஃபிகேட்டுக்கு 60 ரூபா சார்ஜ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த MM ஐடி அதாவது மக்களுடன் முதல்வர் ஐடியை வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 50% சலுகை. ஸோ நீங்கள் 60 ரூபா கொடுக்குற இடத்துல 30 ரூபா கொடுத்தா போதும், உங்களுக்கு 50% அதில் சலுகை. இந்த இதில் மட்டும்தான் இருக்கான் பார்த்தீங்கன்னா, வேறு எல்லாத்துலேயுமே நிறைய இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நார்மலாக வந்து MSME அதாவது தொழில் கடன், தமிழக அரசு கொடுக்கக்கூடிய தொழில் கடன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீட்ஸு, புதிய தொழில் முனைவோர், தொழில் விரிவாக்க கடன், இந்த மாதிரி எல்லா கடன்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க MSME. ஸோ அந்த MSME இந்த மக்களுடன் முதல்வர் அந்த ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் என்னென்னா முன்னுரிமை கொடுக்கும், இந்த ஐடி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, சலுகை விலையில் நீங்கள் அரசு சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இது வந்து ஒவ்வொரு நகராட்சிகளிலேயும் அதாவது கிராம சபை கூட்டங்கள் போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு மக்களுடைய குறைகளை வந்து சீக்கிரமாக வந்து தீர்வு காணப்படும்ங்கிறதான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம், சரிங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி 2 திட்டங்களை பற்றி பார்த்துருக்குறோம். அதாவது இந்த திட்டங்கள்லாம் வந்து நாமக்கல், திருச்சி போன்ற மாவட்டங்களில் டெஸ்டிங் அதாவது டெமோ பார்த்துட்டாங்க. ஸோ இன்னும் வருங்காலத்தில் உங்கள் ஊரில் இது இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படலாம். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா உங்களுடன் அதாவது உங்கள் ஊரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்துலேருந்து இந்த திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்படுறாங்க. ஸோ அதற்கான டெஸ்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த திட்டம் வந்து இன்னும் சோதனை ஓட்டத்தில் தான் இருக்குது. எதுனா மக்களுடன் முதல்வர். ஸோ மக்களுடன் முதல்வர் வந்து இப்போ சோதனை ஓட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்திலையும் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மொத்தத்தில் அறிவிப்பாங்க. ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து ஒரு இலவசமான வீட்டு வேணுமா அப்படின்னா நீங்கள் போய் மனு கொடுத்துடலாம். ஸோ கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் லேட்டாகவும் சில சமயத்தில் சிஎம் பெட்டிஷன் போட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரைக்கும் டிலே ஆயிடுது. ஆனால் அந்த டைம் வந்து ரொம்ப நஷ்டப்படுது. ஸோ அதனால் இவ்வளோ டிலே வேண்டாம், மக்களுடைய குறைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள்லாம் அரசு அறிவித்து கொண்டே இருக்கிறது. ஸோ வருங்காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்றது. அது மட்டும் கிடையாது, இப்படி உடனுக்குடனே எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கண்டால் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன திட்டங்கள்லாம் வருதுன்னு. எந்த திட்டம் வந்தாலும் உங்களிடத்துல உடனுக்குடன் நம்ம சேனல்லேருந்து எடுத்து வீடியோவாக போடும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நேர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.